திண்டுக்கல் மாவட்டம் பேரிஜம் ஏரி பகுதியில் யானை நடமாட்டம் இருப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் ஏரிக்கு செல்வதற்கு வனத்துறை தற்காலிகமாக தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குறிஞ்சிவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குறிஞ்சிவேல், முழு விவரம். வணக்கம் கனிமொழி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பேரிஜம் ஏரி உள்ளது. இந்த பேரிஜம் ஏரியானது வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. இந்த ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகள் வனத்துறை அனுமதி பெற்று அதற்கான கட்டணம் செலுத்தி இந்த பகுதிக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதே பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதி அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் பேரிஜம் பகுதிக்கு சுற்றுலா சென்று வந்த நிலையில் இன்று காலை அதே பகுதியில் மீண்டும் யானைகள் முகாமிட்டிருந்ததால் பேரிஜம் பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கவில்லை. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகவும் ஏக்கத்துடன் திரும்பி செல்கின்றனர். தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வரும் நிலையில் பேரிஜம் ஏரி அனுமதி மறுக்கப்பட்டது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் ஏக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி. குறிஞ்சிவேல், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.